அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆவியின் கனியானது அன்பு. அன்பு அன்பில் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தாம் அன்பு கூறுகிறவரை சிருஷ்டிக்கிறார். வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தன்னிடத்தில் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இதுவே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியம். இதிலே நியாயப்பிரங்கமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூற உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கிருபையும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தமது தாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக. ஆமீன்.